வணக்கம் நாகிஸ் கிச்சன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சர்வமங்கலம் தரக்கூடிய ஸ்ரீ வைபவ லட்சுமி விரதத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் விபவ அப்படிங்கற சொல்லுக்கு ஐஸ்வரியம் அப்படினு பொருள் இத வந்து ஆதிசங்கரர் வந்து அவருடைய கனகதார சூத்திரத்துல ஸ்ரீ லட்சுமி தேவிய ஸ்ரீ வைபவ லட்சுமி அப்படிங்கற நாமத்தை கொண்டு போற்றி பாடி இருக்காரு இதுதான் வைபவ லட்சுமியோட நாமம் எங்க இருந்து கிடைச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு மேற்குறிக்கோள் इतना नहीं नम चल पुलसा पाक मरकाम सब्सक्रेबिको इत वीपाट नम्बर कार्यते निकट वारं पदनोर वारं इतर वारं अंत एनिक नम्बर विरदते आरमिकला एदार्यते वो नावे को आरमिकला कल्याण इले कुणो अब इला व्यापारमेंगे अबारे सी नम्बर नैच कार्यते உடனே நிறைவேத்தி கொடுப்பாங்க ஸ்ரீ வைபவ லட்சுமி விரதம் இந்த விரதத்தை வந்து ஆண்கள் தான் பெண்கள் தான் இருக்கணும் அப்படின்றது இல்ல பெண்கள் இல்லாத வீட்ல ஆண்கள் இருக்காங்கன்னாக்கா அவங்களும் செய்யலாம் தனியாவும் நம்ம வந்து பூஜை பண்ணலாம் இல்ல கூட்டா சேர்ந்து 11 சுமங்கலி பெண்கள் 21 சுமங்கலி பெண்கள் அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கோயிலையும் போயிடு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் அப்படி கும்பிடக்குள்ள அவங்கவங்க பூஜைக்கான பொருட்களை வந்து அவங்கவங்க தனியா கொண்டு வந்து அந்த மாதிரி வந்து இந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கணும் இந்த பூஜை வந்துட்டு அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எளிமையான முறையிலோ கிராண்டான முறையிலோ அவங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இந்த பூஜை வந்து செய்யிறதுக்கு ஆரம்பிக்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னாக்க 8 வாரங்களிலே வந்துட்டு இது வந்து பலன் தந்துரும் 9வது வாரம் வந்து நம்ம வந்து நன்றி தெரிவிக்கிற வகையில வந்துட்டு நம்ம இந்த விரதத்தை இருக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும் 9 வாரங்களிலே வந்து நம்மளுடைய கோரிக்கை வந்து நிறைவேறிடும் இத வந்து அதுக்கு அப்புறமும் தொடர்ந்து இருக்கிறவங்க இருக்காங்க தொடர்ந்து ஒரு 21 வாரம் இல்ல ஃபுல்லாவே நம்ம வார வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பூஜை ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வீட்டுக்கு நல்ல பலன் தருது அப்படினு சொல்லி சொல்லிட்டு தொடர்ந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த வைபவ லட்சுமி விரதம் இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பாத்தறலாம் இதுக்கு வந்து கலச சொம்பு இந்த கலச சொம்புல வந்து தண்ணி நல்லா நிரப்பிக்கணும் தண்ணி நிரப்பிட்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பன்னீர் ஜாதிகா மாசிகா வெட்டிவேர் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இந்த கலசத்துக்கு சொம்ப வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த கலசத்துக்கு மேல வந்து நம்ம வந்து தேங்காய் அதெல்லாம் வைக்க மாட்டோம் இந்த பூஜைக்கு வந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ளி கிண்ணம் அதுல வந்து நாணயம் அப்புறமேட்டு நம்மள்ட்ட இருக்கிற தங்க நகைகள் வெள்ளி காசு இத கொண்டு வந்து நிரப்பணும் இது மேல வந்துட்டு ஒரு கிண்ணம் வைக்கலாம் இல்லனாக்கா தட்டு வச்சு கூட அது மேல பரப்பி இத நம்ம வந்து இது பண்ணலாம் சோ நம்மளுடைய வைபவ லட்சுமி இவங்க தான் இப்ப ரெடி ஆயிட்டாங்க அதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அஷ்டலட்சுமி பாடம் வச்சிருக்கணும் இந்த விரதத்துக்கு அதுக்கு பூ சாத்தி மஞ்சள் சரடு கட்டிக்கோ வடக்கமா வந்துட்டு நம்ம எல்லா விரதத்துக்கும் எப்படி அரிசியை பரப்புவோம்னாக்கா வட்டமா பரப்புவோம் ஆனா இந்த விரதத்துக்கு வந்து சதுரமா வந்து பரப்பணும் சதுரமா பரப்பிட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வைபவ லட்சுமியை வந்து கலசத்தை வந்து இதுல பிரதிஷ்ட பண்ணிடலாம் அப்புறம் ரொம்ப முக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீ வைபவ லட்சுமி இயந்திரம் இந்த யந்திரத்தை கொண்டு பூஜை பண்றது ரொம்பவே சிறந்தது பொதுவா வந்துட்டு யந்திரம் வந்து வீட்ல இருக்குன்னாக்கா அதுக்கு டெய்லியுமே வந்து பூஜை பண்றது ரொம்பவே நல்லது அது வந்து பூஜை பண்ணாம அப்படியே வச்சிருக்க கூடாது இப்போ இந்த யந்திரத்தையும் வந்துட்டு நான் வந்து சேர்த்து வச்சிக்கிறேன் அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேங்காய் பூ பழம் வெத்தலை பாக்கு பூக்கள் ஊதுபத்தி ரெண்டு குத்து விளக்கு இதெல்லாம் நீங்க வந்து பஞ்சாமிரதம் அவசியம் இதுக்கு ஸோ பஞ்சாமிரதம் சக்கரை பொங்கல் தேங்காய் பூ பழம் வெத்தலை பாக்கு தாம்பூலம் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும் நீங்க வந்து இப்போ 9வது வார நிறைவுல இல்ல 11வது வார நிறைவுல வந்துட்டு வர சுமங்கலிங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி தாம்பூலம் வந்து வச்சு கொடுக்கணும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிச்சு அப்படின்னாக்கா நம்மளோட இந்த பூஜை வந்து பூஜை முறையும் சரி நின்று போயிடக்கூடாது அது வந்து தொடர்ந்து போகணும் அப்படின்றதுனால வந்துட்டு மஞ்சள் சரடு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைபவ லட்சுமி பூஜையே எப்படி இருக்கணும்ன்ற ஒரு புத்தகத்தோடு வந்துட்டு வர சுமங்கலி பெண்களுக்கு வந்து நம்ம வந்து வச்சு கொடுக்கணும் இடையில இப்போ வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கும் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு வச்சு கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளருகன் விநாயகர்
ஸோ நான் வந்து போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன், வெள்ளரகன் விநாயகருக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமையில மஞ்சள் தடவி அந்த மாதிரி சாத்தி வழிபடணும் அப்படின்றது. இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவரையும் வந்துட்டு இன்னைக்கு சேர்த்து வச்சு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஒரு பூஜைக்குமே வந்துட்டு பிள்ளையாரை வந்து பிடிச்சிருவோம். ஸோ மஞ்சளில் வந்து குழப்பி மஞ்சள் பிள்ளையாரை வந்து பிடிச்சிருக்கேன். முதல்ல வந்துட்டு இந்த பூஜைக்கு வந்துட்டு நம்ம விக்னேஸ்வரனை கும்பிடணும். ஃபர்ஸ்ட் விக்னேஸ்வர பூஜை பிள்ளையாரை கும்பிட்ட பிறகு அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சொம்பலை வந்து தண்ணி விட்டு மஞ்சள் தூள் போட்டு வாசனை பூக்கள் ஏதாவது ஒன்றத்தை போட்டு நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை வந்து வணங்கிக்கணும். குலதெய்வம் வந்து அம்மா வீட்டு குலதெய்வத்தையும் நினச்சிக்கலாம், புகுந்து வீட்டு குலதெய்வம் ரெண்டுத்தையுமே வந்து நினச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான், குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பூஜை வந்து முழுமையான பலன் தரும். இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பூஜை முறையை கூட நீங்கள் வந்து பின்பற்றிட்டு வரலாம். இப்போ நம்ம வந்து கலசத்தை வந்து எழுந்தொருளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம குத்து விளக்கை ஏற்றிடலாம். இந்த பூஜை முறையில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி விக்னேஸ்வரனை வணங்கிடணும், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட குலதெய்வத்தை வணங்கிடணும், அதுக்கப்புறமேட்டுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லலாம், ஸ்ரீ சுத்தம் சொல்லலாம், அதுக்கப்புறம் சகசிரநாமம் சொல்லலாம், லக்ஷ்மியோட 108 நாமங்கள் சொல்லி பூஜையை வந்து அதோட பூஜை வந்து முடிஞ்சிடாது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இந்த விரதத்தோட மகிமைகளும் இந்த விரத கதையும் வந்துட்டு நம்ம மேற்கொண்டு படிக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வாசித்து காமிச்சிடுறேன். முதல்ல வந்துட்டு இப்போ நம்ம வந்து விக்னேஸ்வரருக்கு வந்து பூஜை பண்ணிடலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துணக்க நான் தருவேன், கோலம் செய் தூங்க கருமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். சுக்லாம் வரதராம் விஷ்ணம் சதிவர்ணம் சதுர் பூஜம் பிரசன்ன வர்ணம் ராயது சர்வ விக்னோபாந்தே. இப்ப நம்ம விக்னேஸ்வர பூஜையை முடிச்சாச்சு, நம்மளோட குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம். நம்ம இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அக்ஷதையை வந்து சாத்திடலாம். இந்த புக்லேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து அரித்தியம் வாத்தியம் படணும், அதுக்கப்புறமேட்டுக்கு திதி சொல்லி அந்த மாதிரி ரொம்ப இதுவாக தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். நான் இப்போ எளிமையாக செஞ்சு காமிக்கிறேன். நம்ம தமிழ்லேயும் ஸ்லோகம் சொல்லலாம், சமஸ்கிருதத்துலேயும் சொல்லலாம். நம்மளுக்கு நமக்குள்ளே இருக்கிற பக்தினால மட்டும்தான் அவங்க வந்து மனம் மகிழ்வாங்க. அடுத்ததான் வந்துட்டு தூபம் காமிச்சிக்கலாம். சர்வ மங்கள மங்களே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. இப்போ நம்ம வந்து விரதத்துக்கான கதையை வந்து ஒரு ஒரு வாரமும் படிக்கணும். இந்த விரதம் தோன்றின கதையும் மகாலட்சுமியோட கதையும் அதுக்கப்புறம் இதனால பயன்பற்றவங்களோட கதையும் வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. கதையை வாசிக்கலாம். மகாலட்சுமி வைபவ லட்சுமியாக வந்த கதையும் அதன் மகிமையும் திருப்பார்கடலில் அமிர்தம் கடைந்த பொழுது அதிலிருந்து செந்தாமரை மலரில் அமர்ந்த வண்ணம் ஸ்ரீ மகாலட்சுமி தோன்றினாள். அந்த மகாலட்சுமியை தேவர்களும் ரிஷிகளும் வணங்கி ஸ்ரீ சுக்தம் என்ற மந்திரத்தை சொல்லி பிரித்தார்கள். கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகள் செந்தாமரை மலர் மீது அமர்ந்திருந்த மகாலட்சுமியை நீராட்டின. 8 திக்குகளிலும் உள்ள அஷ்டதிக் கஜங்கள் யானைகள் தங்கள் துதிக்கையால் நீரை நுகர்ந்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு திருமஞ்சனம் செய்தனர். திருப்பார்கடல் ஆணுருவம் கொண்டு பஜங்க தாமரை மாலையையும் திருவாபரணங்களையும் சமர்ப்பித்தது. கந்தர்வர்கள்
பாட அப்சரசுகள் நடனம் ஆடி கொண்டிருந்தனர்கள். லக்ஷ்மி தேவிக்கு நடக்கும் இந்த வைபவத்தை பார்த்து மகாவிஷ்ணு மகிழ்ந்து கொண்டிருந்த வேளையில் சூரியனின் மகன் ரேவந்தன் பார்க்கடலை கடையும் பொழுது வெளிவந்த உச்சை சிரவஸ் என்ற குதிரையின் மேலேறி திருமாலை வழிபட வைகுண்டம் வந்தான். அந்த குதிரையை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மகாலட்சுமி. அப்பொழுது திருமால் மகாலட்சுமியிடம் இவன் யார் என்று கேட்டார். தேவி இக்குதிரையில் லயித்திருந்ததால் திருமால் கேள்வியை கேட்கவில்லை, பதிலும் அளிக்கவில்லை. திருமால் கோபம் கொண்டு மகாலட்சுமியை நீ பெண் குதிரையாக பூலோகத்தில் பிறப்பாயாக என்று சபித்து விட்டார். இதை கண்ட ரேவந்தன் தூரத்தில் இருந்தபடி பெருமாளை வணங்கிவிட்டு சென்று விட்டான். திருமாலின் சாபத்தின்படி காளிந்தி நதியும் தமசா நதியும் சந்திக்கும் இடத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி பெண் குதிரையாக அவதரித்து வாழ்ந்து வந்தாள். சூரியனின் மனைவி உஷாதேவி தன் கணவனின் உக்ரம் வெப்பம் தாங்காமல் தன்னுடைய நிழலை பெண்ணாக்கிவிட்டு குதிரை வடிவில் காளிந்தி நதியும் தமசா நதியும் சந்திக்கும் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். பெண் குதிரை வடிவில் இருந்த மகாலட்சுமி உஷாதேவியிடம் உன் கணவர் உனக்காக தன் உக்ரத்தை குறைத்து கொண்டு உன்னை வந்து சேருவாராக, உங்களுக்கு அஸ்வினி தேவர்கள் குழந்தையாக பிறப்பார்களாக என என்று வரமளித்தார். இப்போ வந்து இந்த கதை வந்துட்டு படித்ததில் உங்களுக்கு சரியாக புரிஞ்சுதா என்னன்னு தெரியல, நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திருப்பார்கடலில் வந்துட்டு அமிர்தம் கடைஞ்சப்போ குதிரை ஒன்று வந்துச்சு, அதில் வந்து சூரியனுடைய மகன் வந்து ஏறி வந்தார். அப்போ வந்து திருமால் கேட்ட கேள்விக்கு வந்துட்டு திருமகள் வந்து பதில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. அதனால் வந்து கோபம் கொண்ட திருமால் வந்து நீங்கள் வந்து குதிரையாக போங்க, பூலோகத்தில் போய் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவிக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு குதிரையாக பிறந்திருக்காங்க. இன்னொருத்தவங்களும் வந்து குதிரையாக பிறந்திருக்காங்க, அது யாருன்னாக்கா சூரியனோட மனைவி உஷா தேவி. அவங்க வந்து சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் தன்னுடைய நிழலை வந்துட்டு ஒரு பெண் உருவம் கொடுத்து அவரோட இருக்க சொல்லி சொல்லிட்டு இவங்க வந்து அதே குதிரை வடிவத்தில் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுக்கிறாங்க. அப்போது மகாலட்சுமி வந்து உஷாதேவிக்கு வந்து வரம் தராங்க, நீங்கள் வந்து சீக்கிரமே உன்னுடைய கணவனோட போய் சேர்வேன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஸ்வினி குமாரர்கள் வந்து கிடைப்பாங்க, குழந்தைங்களாக பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி வரம் தராங்க. பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு கூட இந்த விரதம் இருந்தாங்கன்னாக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை வீட்டில் அப்படின்ற பட்சத்தில் இந்த விரதம் இருந்தாங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ மேற்கொண்டு கதைக்கு போகலாம். ஸ்ரீ மகாலட்சுமி இல்லாத வைகுண்டம் கலையிழந்து ரம்யம் இல்லாமல் காட்சியளித்தது. மகாலட்சுமி தேவி இல்லாத வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவுக்கு மகிழ்ச்சி இல்லை. அதனால் மகாவிஷ்ணு ஆண் குதிரை வடிவம் கொண்டு பெண் குதிரை வடிவில் இருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியை வைகுண்டத்திற்கு அழைத்து போக வந்தார். அது சமயம் இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதே நேரத்தில் யயாதியின் மகன் துர்வசு பிள்ளை வரம் வேண்டி தவம் இருந்தான். மகாவிஷ்ணு அவனுக்கு தங்களிடம் உள்ள குழந்தையை கொடுக்கும்படி ஸ்ரீ மகாலட்சுமியிடம் கூறினார். ஸ்ரீ மகாலட்சுமி அதற்கு சம்மதிக்கவில்லை. அப்பொழுது மகாவிஷ்ணு மகாலட்சுமியிடம் சந்தான வைபவத்தை கொடு, இதனால் வைபவ லட்சுமி என பூலோகத்தில் உன்னை அனைவரும் பூஜிப்பார்கள். நான் உன்னை தேடி வந்தது போல வைபவ லட்சுமியான உன்னை பூஜிக்கும் பெண்கள் தங்கள் கணவனோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக குடும்ப வாழ்க்கை வாழ்வார்கள். உன்னை வணங்குபவர்களுக்கு அவர்களுடைய சாபங்கள் தோஷங்கள் நீங்கும். நான் உன்னோடு கூடியிருந்து பக்தர்கள் வேண்டும் எல்லா வரங்களையும் கொடுப்பேன் என பல வரங்கள் கொடுக்கின்றார். பின்னர் தங்கள் குழந்தையை துர்வசுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கின்றனர். மகாலட்சுமியும் வந்துட்டு பெண் குதிரையாக இருக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் விஷ்ணுவும் வந்துட்டு ஆண் குதிரை வடிவத்தில் வராங்க. யயாதியோட மகன் வந்து துர்வசு, அவருக்கு வந்து குழந்தை இல்லாததுனால அவர் வந்து தவஸ் இருந்துட்டுருக்காரு குழந்தை வரம் வேண்டி. ஸோ அப்போ அவங்களுக்கு பிறந்த குழந்தைய வந்துட்டு விஷ்ணு வந்து லக்ஷ்மி கிட்ட நீங்கள் கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கக்குள்ள லக்ஷ்மி அதுக்கு சம்மதிக்கல. ஆனால் விஷ்ணு வந்து சமாதானப்படுத்துகிறாரு, நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து வைபவ லக்ஷ்மி அப்படின்ற நாமம் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி இந்த கதையில் வருது. அப்பொழுது லக்ஷ்மி மங்களே மங்களாதாரே மாங்கல்ய மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களாகி மாங்கல்யம் தேகிமே சதா என ஸ்லோகத்தை அருளி, நான் அருளி என்ற ஸ்லோகத்தை தினமும் திருவிளக்கு முன் அமர்ந்து 9 முறை சொல்லும் பக்தைகளின் இல்லத்தில் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வதோடு மாங்கல்ய பலம் பெற்று புத்திர பேரிலுடன் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் என்று சொல்லிவிட்டு இருவரும் வைகுண்டம் சென்றார்கள். இப்படிதான் வந்துட்டு இந்த வைபவ லட்சுமி விரத கதை வந்துச்சு. இப்போ இந்த விரதத்தோட மகிமை என்னன்னு பார்த்துடலாம். இந்த கதையை
வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி வைத்து படித்தால் சகல ஐஸ்வர்யங்களும் பெறலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பூஜை முடிந்த பின் உங்களால் இயன்ற அளவு வைபவ விரத பூஜை புத்தகங்களை வாங்கி அதனுடன் வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, 1 ரூபாய் நாணயம், வாழைப்பழம் ஆகிய மங்கள பொருட்களை வைத்து சுமங்களுக்கு தானம் செய்தால் செல்வம் பெருகும். புத்திர பாக்கியம், தாலி பாக்கியம், உடல் ஆரோக்கியம் உண்டாக்கும். வழக்குகள் வெற்றி அடையும். மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும். இந்த பூஜை குபேர தம்பதிகள் செய்ததால் அவர்களுக்கு சங்கநிதி, பத்மநிதி கிடைத்தன. இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை தொடங்கி 11வது வெள்ளிக்கிழமை பூஜை செய்வது விசேஷம். இந்த ஸ்ரீ வைபவ லட்சுமி பூஜைக்கு கடுமையான நியமங்கள் எதுவும் கிடையாது. தனியாகவோ அல்லது சுமங்கலிகள் 9, 11, 21, 51, 101 எண்ணிக்கையில் கூடியிருந்தோ பூஜை செய்யலாம். இதெல்லாத்தையும் நம்ம வந்து முன்னாடியே இந்த விரதம் எப்படி பிறந்துச்சு அப்படின்ற வரலாறை பார்த்துட்டோம். இந்த விரதத்தினால யாரெல்லாம் வந்துட்டு பயனடைஞ்சாங்க அப்படின்ற சின்ன சின்ன கதையும் இருக்கும், அதையும் நான் வாசிச்சிடுறேன். வைபவ லட்சுமி விரதமிருந்து வெள்ளிக்கிழமைகளில் செய்யும் இந்த எளிய பூஜையால் மகாலட்சுமியின் பேரருளை பெற்று மகிழ்வது திண்ணம். இதே பூஜையை செய்து நற்பலன் அடைந்த மக்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்கா. உதாரணமாக, நீண்ட காலமாக திருமணம் அமையாமல் தடைபட்டு கொண்டிருந்த ஒரு பெண் இந்த பூஜை செய்தால் பலனாய் 5 வாரம் பூஜை செய்து முடிப்பதற்குள்ளேயே நல்ல வரன் அமைந்து திருமணம் நிச்சயமாகி அக்குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. நன்றாக வியாபாரம் செய்து வந்த ஒருவர் திடீரென ஒரு சரிவை சந்திக்க நேர்ந்தது. பெரும் நஷ்டத்திற்குள்ளானார். அவர் மனைவி மற்றொரு பெண் மூலமாக வைபவ லட்சுமி பூஜையின் மகிமையை அறிந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்று வைபவ லட்சுமி பூஜையை செய்ய தொடங்கினாள். இவ்வாறு 6 வாரம் தொடர்ந்து அவள் தன் கணவருடன் பூஜை செய்து வந்த பொழுது அவள் கணவரின் வியாபாரம் நல்ல திருப்பு முனையை அடைந்தது. முன்னை விட பல மடங்கு லாபத்தை அள்ளித்தர தொடங்கிற்று. அக்குடும்பத்தினர் இன்றும் விடாமல் ஸ்ரீ வைபவ லட்சுமி பூஜையை தொடர்ந்து செய்து அருளும் பொருளும் பெற்று வளமாக நல்வாழ்வு பெற்று மகிழ்ச்சியுடன் குடும்பம் நடத்தி வருகின்றனர். எனவே யாவரும் இந்த வைபவ லட்சுமி பூஜையை செய்து வாழ்க வளமுடன். வட இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வசித்து வந்தனர். அங்கு நல்லவர் பலர் இருந்தனர். அவர்கள் சத்தியத்தை கடைபிடித்து தெய்வ பக்தியுடன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி வந்தனர். அவர்களுக்குள் அபூர்வ தம்பதிகள் ஷீலாவும் அவரது கணவரும். ஷீலா குடும்பத்தினர் நல்ல குணவான்கள். உழைப்பை உயர்வாக கருதி செயல்படுவார்கள். பக்தி உடையவர்கள். கடவுள் நம்பிக்கை மிகவும் அதிகம். குறிப்பாக மகாலட்சுமியிடம் மிகுந்த பக்தி உடையவர்கள். வீட்டில் பூஜை, பஜனை முதலியவை செய்வதோடு அன்னை மகாலட்சுமியின் கோவிலில் பூஜை, பஜனை முதலியவற்றை செய்து கலந்து கொண்டும் இருந்தனர். அவரது வீட்டில் செல்வம் புகுந்து கிடந்தது. துன்பத்தையே அறியாது மிக்க மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்தினர். ஷீலாவின் கணவர் நல்ல முதலாளியாகவும் வியாபாரியாகவும் இருந்தார். இவர்கள் குடும்பத்தை அந்நகரில் உள்ளவர்கள் ஒரு லட்சிய குடும்பமாக கருதி மிகவும் மதிப்பும் மரியாதையுடனும் பழகி வந்தனர். அக்குடும்பத்தில் திடீரென்று மாற்றம் காணப்பட்டது. கந்திஷ்டி பட்டது போல் ஆனது. விதி வேறு விதமாக விளையாடத் தொடங்கியது. ஷீலாவின் கணவர் தன் குணத்திலிருந்து நழுவினார். தீயவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு மது அருந்துதல், சூது விளையாடுதல், குதிரை பந்தயம் விளையாடுதல் ஆகிய தீய செயல்களில் இறங்கினார். இதன் விளைவு செல்வம் குறைந்தது, மகிழ்ச்சி குறைந்தது. அன்னை மகாலட்சுமியின் கருணை இல்லையோ என்று நினைக்கும் அளவு தரித்திரம் என்ற அரக்கன் விளையாட வறுமை என்ற இருள் சூழ ஆரம்பித்தன. மகிழ்ச்சி மறைந்தது. ஷீலா மிகவும் துக்க கடலில் மூழ்கினாள். மிக்க வருத்தமான இந்த சூழலில் ஷீலா தன் கணவனை எப்படி திருத்துவது என்ற யோசனை செய்தாள். அவன் திருந்துவதாக இல்லை. இவளுடைய எந்தவித அறிவுரைகளையும் அவன் காதில் போட்டுக்கொள்ளாமல் கிடைத்த பணத்தை விரயம் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் ஷீலா மனம் தளராமல் இப்படிப்பட்ட ஏழ்மை நிலை நிச்சயம் மாறுபடும் என்ற தன்னம்பிக்கையை கொண்டிருந்தாள். அன்னை மகாலட்சுமி கோவிலுக்கு போவதற்கு அவளால் இயலவில்லை. ஏனென்றால் மனதில் உள்ள துக்கத்துடன் அங்கு சென்று பக்தி இல்லாமல் பஜனை செய்ய வேண்டி வருமோ என்று அஞ்சினாள். எனவே கோயிலுக்குள் போகும் பழக்கம் அறவே நின்றுவிட்டது. இருப்பினும் வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமியை பூஜை செய்து பஜனை செய்து வந்தாள். தன் மனக்குறைகளை எல்லாம் தேவியிடம் இறக்கி வைத்தாள். என்றாவது ஒரு நாள் தாய் நமக்கு கருணை புரியாமல் போக மாட்டாளா என்ற நம்பிக்கை கொண்டாள். அதனால் அவள் மனச்சுமை இறங்கி தைரியமாக குடும்பத்தை நடந்த முடிந்தது. இதற்கு காரணம் அவள் மனதில் இருந்த தெய்வ நம்பிக்கை கொஞ்சமும் குறையவில்லை. ஒரு நாள் வழக்கம் போல் எல்லோரும் வெளியே அவரவர் வேலைக்கு சென்ற பிறகு வாசல் கதவை தள்ளிட்டு உள்ளே ஏதோ வேலையாக இருந்தாள்.
தன் ஏழ்மையை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். அச்சமயம் வாசல் கதவை யாரோ தொட்டும் சப்தம் கேட்டது. ஷீலா இந்த ஏழ்மையின் வீட்டுக்கு இந்த நேரத்தில் யார் வரப்போகிறார்கள் என்று நினைத்து கொண்டே கைவேலையை நிறுத்திவிட்டு வாசல் கதவை திறந்தாள். அன்பே உருவான வடிவம், கண்ணையே நிறைந்த பார்வை, அமைதியான முகம், கடாட்சம் பொங்கிய பார்வையுடைய ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்த மாத்திரத்தில் ஷீலாவுக்கு தன் மன சுமை நிஜமாகவே இறங்கியது போல தோன்றியது. அந்த அம்மாவை மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள் ஷீலா. உட்கார வைக்க உயர்ந்த ஆசனம் எதுவும் இல்லை, ஒரு கிழிசல் பாயை போட்டு உட்கார வைத்தாள். என்ன ஷீலா, என்னை யார் என்று உனக்கு அடையாளம் தெரியவில்லையா என்றாள் அந்த அம்மா. அவள் சாத்தா ஸ்ரீ வைபவ லட்சுமி தான். தனத்தை கொடுக்கும் தனலட்சுமியை ஸ்ரீ வைபவ லட்சுமியாக ஒரு சாதாரண பெண் போல் உருவம் எடுத்து ஷீலாவிற்கு உபதேசிக்க வந்திருக்கிறாள். ஷீலா, அம்மா உங்களை அடையாளம் தெரியவில்லையே. உங்கள் உருவம் நான் இதுவரை பார்த்த எந்த உருவத்துடனும் ஒற்றுமை காணாததாக இருக்கிறது. நான் உங்களை எங்கும் இதுவரை பார்த்ததில்லையே என்றாள். நீ மறந்து விட்டாயா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீ மகாலட்சுமி கோயிலுக்கு வருவாய், பூஜையிலும் பஜனையிலும் கலந்து கொண்டு இருக்கிறாய். நீயே பூஜையும் பஜனையும் ஏற்பாடு செய்து நடத்தியுள்ளாய். நீ அங்கு வரும் பொழுது நானும் அங்கு வந்திருக்கிறேன், உன்னை பல முறை நான் பார்த்திருக்கிறேன் என்றாள் அந்த தாய். அப்பொழுது ஷீலா தனக்குள் நினைத்து கொள்கிறாள், நான் சில நாட்களாக கோயிலுக்கு செல்வதில்லை, கணவனின் போக்கு மனதிற்கு பாரமாக இருக்கு, வீட்டில் நிலைமையும் சரியில்லை, எனவே கோயிலுக்கு வரவில்லை என. நீ அங்கு வராததால் நான் உன்னை தேடி இங்கு பார்க்கலாம் என்று வந்தேன். உன்னுடைய கணவர் எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய், குழந்தைகள் எல்லாம் வழக்கம் போல படித்து வருகிறார்களா என்று குடும்ப விசாரணை நடத்தினால் வந்த அன்னை மகாலட்சுமி. இப்படி அந்த தாய் பேசியதை கண்ட ஷீலா மிகவும் மனம் நெகிழ்ந்து உருகி போனாள். அந்த அம்மாவின் வார்த்தைகள் ஷீலாவின் துக்கத்தை வெளிக்கொண்டு வந்தது. கண்களில் நீர் மல்கியது. வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவர தடைப்பட்டது. துக்கம் நெஞ்சடைத்தது. ஷீலா தன் துக்கத்தை நிறுத்தி கொண்டு தனக்கு ஏற்பட்ட திடீர் ஏழ்மையையும் கணவனின் மாறுதல்களையும் தன் தாயிடம் கூறுவது போல மிக உருக்கமாக நடந்தபடி எடுத்துரைத்தாள். அம்மா ஷீலா அழாதே, வாழ்க்கையில் துக்கம் வந்தால் நிச்சயம் உடனே ஒரு பெரிய சுகம் காத்திருக்கிறது என்று அர்த்தம். துன்பமும் இன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே துக்கம் வரும் பொழுது மனம் தளராமல் கடவுளிடம் பாரத்தை போட்டுவிடு, பக்தியை செய்ய வேண்டும். எனவே நீ உன் கவலைகளை மறந்து எப்பொழுதும் செய்யக்கூடிய லட்சுமி பூஜையை இன்னும் விமர்சையாக செய், உன் துயரங்கள் யாவும் தூர விலகும் என்றால் அந்த அன்னை. ஷீலா, நான் எப்படி அந்த லட்சுமியை பூஜை செய்ய வேண்டும் என்று விளக்கமாக நீங்கள் எனக்கு கூற வேண்டும், ஆசி வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஷாதா ஸ்ரீ வைபவ லட்சுமி தொடர்ந்து பூஜை செய்யும் முறையை விளக்கினார். லட்சுமி பூஜை, வரலட்சுமி பூஜை, வைபவ லட்சுமி பூஜை என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் ஸ்ரீ லட்சுமி பூஜையை செய்வது சுகம் தரும். பூஜையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்ய வேண்டும், அல்லது பூஜையை எடுத்துக்கொண்டு 11 அல்லது 21 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நம்பிக்கையுடன் செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். பிரார்த்தித்து கொள்ளும் விஷயம் நிறைவேறும். அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு தினமும் செய்யக்கூடிய வீட்டு வேலை, தெய்வ வழிபாடு இவைகளை முடித்துவிட்டு அன்று முழுவதும் மனதை ஸ்ரீ மகாலட்சுமியிடம் செலுத்தி ஜெய மகாலட்சுமி என்று ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். கோபப்படாமல், அதிகம் பேசாமல் அந்த ஜபம் செய்வது நல்லது. காலையிலிருந்து உபவாசம் இருக்க வேண்டும். அன்று மாலையில் விளக்கேற்றும் நேரத்தில் பூஜையை தொடங்க வேண்டும். இதை நான் வந்து சொல்றதுக்கு மறந்துருந்தேன். காலையில் ஏஞ்சி குளிச்சிடணும். குளிச்சுட்டு நம்ம அன்னைக்கு பூரா எதுவுமே வந்துட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது ரொம்பவே இந்த பூஜையை செய்கிறதுனால சீக்கிரமே வந்து பலன் கிடைக்கும். அதனால் வந்துட்டு உபவாசம் இருக்கணும். அப்படி சப்போஸ் முடியாதவங்க வந்துட்டு பழம், தண்ணி இது ரெண்டுமே வந்து எந்த விரதத்தையுமே வந்து கெடுக்காது. ஒரு ஆசன பலகையை போட்டுக்கொண்டு கிழக்கு முகமாக உட்கார வேண்டும். தான் உட்கார்ந்த இடத்திற்கு முன் கோலமிட வேண்டும். அந்த கோலத்தின் மேல் அரிசியை பரத்தி சதுர வடிவில் சரிசமமாக நிரவி அதன் மேல் ஒரு கலசத்தில் பூரண கும்பம் போல் தீர்த்தத்தை நிரப்பி வைக்க வேண்டும். தீர்த்தத்தில் ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், விளாம்புச்சவேர் போன்ற வாசனை திரவியங்கள் சிறிது சேர்க்கவும். கும்பத்தின் மேல் தங்கம், வெள்ளி அல்லது சாதாரண நாணயங்களால் நிரப்பி ஒரு தட்டை வைக்க வேண்டும். அதன் மேல் அல்லது கலசத்தின் அருகில் அஷ்டலட்சுமி படத்தையும் ஸ்ரீ வைபவ லட்சுமி இயந்திரத்தையும் வைக்க வேண்டும். இவைகளுக்கு சந்தன குங்குமம், புஷ்பம் இவைகளால் அலங்காரம் செய்ய வேண்டும். பிறகு நல்லபடி பூஜை செய்ய வேண்டும். ஸ்ரீ வைபவ லட்சுமியை மனதில் தியானம் செய்து கொண்டு அம்பிகையை அந்த கலசத்தில் இயந்திரத்தில் இருப்பதாக பாவிக்க வேண்டும்.
தேவிக்கு செய்ய வேண்டிய எல்லா உபச்சார பூஜைகளையும் செய்து ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி தியான ஸ்லோகத்தை 11 அல்லது 21 முறை பாராயணம் செய்து கீழ்கண்டபடி தியானித்து வேண்டிக் கொள்ள வேண்டும். அம்மா, என் கவலைகள் அனைத்தும் தீர்த்து செல்வமும் மகிழ்ச்சியும் தந்து காத்திடு என்று என் போன்ற எல்லோருக்கும் வாழ அனுகரிக்கணும் தாயே என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அன்னைக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல் அல்லது வெள்ளம் போட்ட பொங்கல் நிவேதனம் செய்து 11 முறை ஜெய மகாலட்சுமி ஜெய மகாலட்சுமி என்று கூறி பிரசாதத்தை கொஞ்சம் வைத்து கொண்டு மீதியை மற்றவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். கும்பத்தின் மேல் வைத்துள்ள நாணயத்தை ஒவ்வொரு பூஜைக்கும் உபயோகப்படுத்த எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கலசத்தில் தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து தான் உட்கொண்டு பிறருக்கும் கொடுத்துவிட்டு மீதியை துளசி செடியில் கிணற்றில் ஊற்ற வேண்டும். கும்பத்தின் கீழ் வைத்த அரிசியை அரிசி பானைக்கடியில் வைக்கவும். இப்படி ஸ்ரீ வைபவ லட்சுமி முறையாக பூஜித்து தான் இன்பம் அடைந்து மற்ற பலரை இந்த பூஜையில் ஈடுபடுத்தினால் அம்பாள் மனம் மகிழ்ந்து எல்லோருக்கும் அருள் புரிவாள் என்று விஸ்தரமாக ஷீலாவின் இல்லத்திற்கு வந்த அன்னை கூறி முடித்தார். ஷீலா இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, அம்மா, தாங்கள் கூறியபடி நான் ஸ்ரீ வைபவ லட்சுமியை பூஜிக்கிறேன், தாங்கள் ஆசி கூற வேண்டும் என்றார். மேலும் ஷீலா இப்பூஜை செய்யும் முறையையும் வரலாற்றையும் கொண்ட புத்தகத்தை பூஜையை அதாவது விரதத்தை முடிக்கும் அன்று முடிந்த அளவு 11, 21, 51, 101 புத்தகங்களை குங்குமம் விட்டு தாம்பூலத்தில் வைத்து எல்லோருக்கும் கொடுத்து மனப்பூர்வமாக அனைவருக்கும் அன்னையின் அருள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அந்த மாது கட்டளையிட்டார். இதை கேட்டதும் ஷீலா உண்மையிலேயே மனமகிழ்ந்தார். சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமியை பக்தையான அவள் துயரத்தை போக்க எண்ணம் கொண்டு தானே ஒரு சாதாரண பெண் வேடம் பூண்டு இப்பூஜையை அவளுக்கு உபதேசித்திருக்கிறார். ஷீலா போன்ற பெண்மணிகள் மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் இன்பமடைய வழியையும் கூறி மறைந்தார். மறுநாள் வெள்ளிக்கிழமை கேட்க வேண்டும். ஷீலா மிக்க ஸ்ரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அன்னையின் கட்டளைப்படி பூஜை செய்ய ஆரம்பித்தாள். சிரமம் இருப்பினும் தொடர்ந்து செய்து வந்தால் என்ன வியப்பு, அவள் குடும்பம் சில நாட்களில் பழைய நிலையை அடைந்துவிட்டது. அவள் கணவன் கெட்ட குணங்களில் இருந்து திருந்தி பொறுப்பாக நடந்து கொண்டான். குடும்பத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகியது. அவர்கள் மனதில் அமைதியும் நிலவியது. ஷீலாவின் வீட்டின் அக்கம் பக்கத்தில் உள்ள அண்டை அயலார்கள் எல்லோரும் அவள் ஏழ்மை நீங்கியதைக் கண்டு வியப்படைந்தனர். ஒவ்வொருவராக வந்து விசாரித்தனர். ஷீலா ஸ்ரீ வைபவ லட்சுமி விரத பூஜா மகிமையை விவரித்து கூறினாள். அவர்களும் செய்ய தொடங்கினர். முன்போல எல்லாரும் மிக விமர்சையாக ஸ்ரீ மகாலட்சுமி கோயிலுக்குள் பூஜை செய்து பஜனை முதலியவற்றை செய்தனர். அந்நகரமே மிகவும் லட்சுமிகரமாக ஆயிற்று. இப்போ வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். நான் 108 பூவை கொண்டு வந்துட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா குங்கும அர்ச்சனையும் பண்ணலாம். குங்கும அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து நெற்றில திலகமாகவும் அதை வந்து இட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதன்படி செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பூக்களால் வந்துட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை வந்து வாசிக்கிறேன். அதுக்காக வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து காதில் கேட்கறது ரொம்பவே நல்லது. ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம். ஓம் பிரகிருதியே நம, ஓம் விக்ருதியே நம, ஓம் வித்யாயே நம, ஓம் சர்வபூத ஹிதப்ரதாயே நம, ஓம் ஸ்ரதாயே நம, ஓம் விபூதியே நம, ஓம் சுரபியே நம, ஓம் பரமாத்மிகாயே நம, ஓம் வாசே நம, ஓம் பத்மாலயே நம, ஓம் பத்மாயே நம, ஓம் காமாட்சியே நம, ஓம் ஸ்வாஹாயே நம, ஓம் ஸ்வதாயே நம, ஓம் சுதாயே நம, ஓம் தன்யாயே நம, ஓம் ஹிரண்மயே நம, ஓம் லக்ஷ்மியே நம. ஓம் நித்ய புஷ்டாயே நம, ஓம் விபாவரியே நம, ஓம் ஆதித்யை நம, ஓம் தித்யை நம, ஓம் தீதாயை நம, ஓம் வசுதாயை நம, ஓம் வசுதாரிண்யை நம, ஓம் கமலாயை நம,
ஓம் காந்தாயே நம, ஓம் காமாயே நம, ஓம் குரோத சம்பவாயே நம, ஓம் அனுக்கிரக பிரதாயே நம, ஓம் புத்தியே நம, ஓம் அனகாயே நம, ஓம் ஹரிவல்லபாயே நம, ஓம் அசோகாயே நம, ஓம் அமுதாயே நம, ஓம் தீப்தாயே நம, ஓம் லோக சோக விநாசினியே நம, ஓம் தர்ம நிலையாயே நம, ஓம் கருணாயே நம, ஓம் லோக மாத்திரே நம, ஓம் பத்மபிரியாயே நம, ஓம் பத்மஹஸ்தாயே நம, ஓம் பத்மாட்சி நம, ஓம் பத்மசுந்தரியை நம, ஓம் பத்மோத்பவாயே நம, ஓம் பத்மமுக்தியை நம, ஓம் பத்மநாப பிரியாயே நம, ஓம் ரமாயே நம, ஓம் பத்மாலதராயே நம, ஓம் தேவியே நம, ஓம் பத்மினியே நம, ஓம் பத்மகந்தினியே நம, ஓம் புண்ணியகந்தாயே நம, ஓம் சுப்ரசன்னாயே நம, ஓம் பிரசாதாபிமுக்கே நம, ஓம் பிரபாயே நம, ஓம் சந்திரவதனாயே நம, ஓம் சந்திராயே நம, ஓம் சந்திர சகோதரியை நம, ஓம் சதுர்புஜாயே நம, ஓம் சந்திரரூபாயே நம, ஓம் இந்திராயே நம, ஓம் இந்து சீதலாயே நம, ஓம் ஆக்லாத ஜனன்யை நம, ஓம் புஷ்டியை நம, ஓம் சிவாயே நம, ஓம் சிவஹரியை நம, ஓம் சித்தியை நம, ஓம் விமலாயே நம, ஓம் விஸ்வஜனன்யை நம, ஓம் துஷ்டியை நம, ஓம் தாரிதர்ய நாசன்யை நம, ஓம் பிரீதி புஷ்கரண்யை நம, ஓம் சாந்தாயை நம, ஓம் சுக்லமாலியாம் வராயை நம, ஓம் ஸ்ரீயை நம, ஓம் பாஸ்கரியை நம, ஓம் பில்வ நிலாயே நிலையாயை நம, ஓம் வரலோகாயை நம, ஓம் யசஸ்வினியை நம, ஓம் வசுந்தராயே நம, ஓம் உதாரங்காயே நம, ஓம் ஹரிணியே நம, ஓம் ஹேமமாலினியே நம, ஓம் தனதானிய கரியை நம, ஓம் சித்தையே நம, ஓம் ஸ்திரைண சௌமியாயை நம, ஓம் சுபப்பிரதாயே நம, ஓம் நிருபவீட்சண கதானந்தாயே நம, ஓம் வரலட்சுமியே நம, ஓம் வசுப்பிரதாயே நம, ஓம் சுபாயே நம, ஓம் ஹிரண்ய பிரபாகரியை நம, ஓம் சமுத்திரதனாயே நம, ஓம் ஜயாயே நம, ஓம் மங்களா தேவியை நம, ஓம் விஷ்ணு வசஸ்தலஸ்திதாயே நம, ஓம் விஷ்ணு பத்னியை நம, ஓம் பிரசன்னாட்சியை நம, ஓம் நாராயண சமாச்சரியாதாயே நம, ஓம் தாரிதர்ய தம்சன்யே நம, ஓம் தேவியே நம, ஓம் சர்வோபத்ர வாரிணியே நம, ஓம் நவதுர்காயை நம, ஓம் மகாகாலியே நம, ஓம் பிரம்மா விஷ்ணு சிவா பிஹாயே நம, ஓம் திரிகால ஞான சம்மன்னாயே நம, ஓம் புவனேஸ்வரியே நம, ஓம் அஷ்டோத்திர சமநாமாவளி சமர்ப்பயாமி. இது வந்துட்டு சத்யநாராயண பூஜை மாதிரியே வந்துட்டு இதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கதை படிக்கணும். நான் படிக்க தெரியாதவங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணி விட்டுறலாம். கதை போர்ஷன் வரைக்கும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து நைவேத்தியம் காமிச்சிட்டு கற்பூர தீபாரதி காமிச்சிடலாம். கடைசியாக வந்துட்டு ஆரத்தி வந்து எடுக்கணும். ஜெயமங்கலம் சுபமங்கலம்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு சொல்லி நம்ம வந்து ஆரத்தி எடுத்து நிறைவேற்றணும். இப்போ நம்ம வந்து கற்பூர ஆரத்தி நிவேதனமும் வந்து சமர்ப்பணம் பண்ணிடலாம். Thank you.
எந்த ஒரு பூஜைக்குமே வந்து தேங்காய் உடைக்கணும், தேங்காய் உடைச்சாதான் வந்துட்டு போடணும். ஸோ தேங்காவை உடைச்சிட்டு நம்ம வந்து பூஜையை வந்து நிறைவு செஞ்சிடலாம்.